Hi dear, வணக்கம் நான் உங்க சரவணகுமார் from SK Spoken English Academy. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒன்ஸ் அகைன் டே 3 கிளாஸ் தான். என்ன பார்க்க போறோம்? மறுபடியும் டே 3 கிளாஸ் பார்க்க போறோம். ஏன்னா நேத்து அப்லோட் பண்ண வீடியோல ஒரு சில சார் வாய்ஸ் கிளியரா கேட்கல அப்படினு சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில சார் பிக்சர்ஸ் அதாவது நீங்க எழுதுறது ஹேண்ட் ரைட்டிங் சரியா தெரியல, கிளாரிட்டி மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். அதே ஃபைல் தான் இல்லைங்களா, அதே ரூல்ஸை வச்சுதான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் டே 1 டே 2 என்ன பண்ணியிருந்தோமா, டே 1 பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அதாவது பீரியட்ஸ் எந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்குது, அதாவது காலங்கள் எத்தனை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். டே 2 பார்த்தோம்னா ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு பார்த்திருந்தோம் இல்லைங்களா. அடுத்து டே 3 தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது ப்ரெசன்ட் டைம்ல ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு புரியலேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அதுக்காக தான் இன்னைக்கு அதே வீடியோவை அப்லோட் பண்றோம் இல்லைங்களா. சரி பாருங்க, இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் எப்படி இருக்கணுமா, சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ரெசன்டா இருக்கணும், மெயினும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். மெயினும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், மெயினும் ரூட் 2 ஆகாம எஸ்ஓ அல்ல இஎஸ்ஓ சேர்ந்து இருக்கும். அது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஜெண்டர் ஐடென்டிட்டியில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஐ வி யூ தே, இது நாலு வந்துச்சு அப்படின்னா மெயின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதாவது ரூட் ஃபார்ம் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹி சி இட் இது வந்துருந்துச்சுன்னா மெயின் குரூப்போட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்க இப்ப ஐ ஐ நாம என்ன சொல்லிருப்போம், ஐ நாளே நான் அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லைங்களா. ஐ என்ன சொல்லிருப்போம், நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அப்ப ஐ ரைட், ரைட் என்ன சொல்லிருப்போம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரைட் என்னது எழுதுதல் அப்படின்னு சொல்லி. அப்ப ஐ ரைட் அப்படின்னு என்னது, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் சொல்லலாம் ஐ ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லலாம் இல்லையா. சரி என்ன சொல்லுவோம், நான் எழுதலை அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது ஒரு சென்டென்ஸா மூணு டைப் நம்ம எழுதணும் இல்லைங்களா, அது எப்படி பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று, இன்ட்ராகேட்டிவ் ஒன்று அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. சரி இப்போ பாருங்க, பாசிட்டிவ்ல ஐ ரைட்னு எழுதிட்டேன், அப்போ நெகட்டிவ் என்ன எழுதணும், நெகட்டிவ்ல நாட் வச்சு எழுதணும் இல்லையா. சரி ரைட், அப்படின்னா ஐ ஐ நாட் ரைட் எழுதுவோம், ஐ நாட் ரைட் எழுதுவோம், அப்படிலாம் எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நாட் எப்போதுமே ஒரு ஹெல்பிங் வெர்ப் கூட தான் வரும் சரிங்களா, நாட் எப்போதுமே வரும் ஒரு ஹெல்பிங் வெர்ப் கூட தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஐ ரைட் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல என்ன கிடையாது, ஹெல்பிங் வெர்ப் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஹெல்பிங் வெர்ப் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி ஹெல்பிங் வெர்ப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மெயின் வெர்ப் என்ன பண்ணணும், டூ ஃபார்ம் வெர்ப் உதவியோட என்ன பண்ணணும், வெர்பா ரெண்டா பிரிக்கிறோம், எந்த வெர்ப் டூ ஃபார்ம் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டூ ஃபார்ம் பாருங்க, இப்ப மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது, மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது அப்படினா என்ன பண்ணிருப்போம், டூ பிளஸ் மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிரிக்கணும், டூ பிளஸ் எம்பி ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்லி பிரிப்போம் புரியுங்களா. அதே மெயின் வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது, அதாவது மெயின் வெர்போட எஸ்ஓ அல்ல இஎஸ்ஓ சேர்ந்திருக்கு, ப்ரெசன்ட்லயே மெயின் வெர்போட எஸ்ஓ அல்ல இஎஸ்ஓ சேர்ந்து இருந்துச்சு அப்படினா இது எப்படி பிரிக்கணுமா, டஸ் பிளஸ் மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பிரிப்போம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க என்ன பண்ணணும், இதே எம்பி டூ பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, இப்படி மெயின் வெர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது டிட் பிளஸ் மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், டிட் பிளஸ் மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா ரூட் ஃபார்ம், ரூட் ஃபார்ம்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. சரி ரைட், இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கோ வந்திருக்கு அப்படின்னா டூ பிளஸ் கோன் பிரிக்கணும், இதே கோஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா டஸ் பிளஸ் கோன் பிரிக்கணும், இதே வெண்ட் வந்துருந்துச்சுன்னா டிட் பிளஸ் கோன் பிரிக்கணும். என்ன போட்டக்கூடாது, டிட் பிளஸ் கோஸ்னோ அல்லது வெண்ட்னோ போட்டக்கூடாது, எப்படி போடணும், டிட் பிளஸ் ரூட் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதாவது கோ அப்படின்னு பிரிக்கணும். இப்போ கம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், டூ பிளஸ் கம்னு பிரிக்கணும், இதே கம்ஸ் வந்துருந்துச்சுன்னா டஸ் பிளஸ் கம் பிரிக்கணும் இல்லை, என்ன பிரிச்சிடக்கூடாது கம்ஸ்னு பிரிச்சிடக்கூடாது. ஏன் இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், டஸ்ங்கிற வேர்டு ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப
does plus come in the came under the gate, a panama did plus come. I'm sure there is no regular. So under method, you are part of that. Then the other negative sentence under it. You put under the I do not write under the law. I do not write, I don't write no solo. Do not know, don't know, same form under the confusion of the other. I do not write now, I don't write now, same concept. Now, we will say that 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 we will say question type. We will say that question type. Now, question type is what? What is the positive and negative? Then, there is a question. Positive question and negative question. Then, if you have a question, subject ke munnaadi poganum appa inda adha enna varum enna helping verb kudichirukom write a do plus write a kudichirukom appa do ngara helping verb namak kedachirukku illaya appa enna pandrom namu paarenga do I write appa subject munnaadi dhaan irundhuchu subject munnaadi do abindra verb la na use pannirukken appa do I write appa enna adha naan eludhikirena puridhingala naan eludhikirena first sonnom I write na naan eludhikiren அப்ப அதோட நெகட்டிவ் வந்து क्वेश्चन ஃபார்ம் என்னது டு ஐ ரைட் நான் எழுதுகிறேனா அப்படினு சொல்றாங்களா அடுத்து பாருங்க ஐ டு நாட் ரைட் சொன்னோமா நான் எழுத மாட்டேன் அப்படினு சொன்னோமா அப்ப இதுக்கு நெகட்டிவ்னா இருக்கும் நான் எழுத மாட்டேனா அப்படினு சொல்றோமா அது எப்படி வரும் அப்ப டு ஐ நாட் ரைட் புரியுதா பட் டு ஐ நாட் ரைட் அப்படினா நான் எழுத மாட்டேனா அப்படினு சொல்லி நாம சொல்லலாம் புரியுதா சரி இப்ப பி வந்தா என்ன சார் பண்ணலாம் இப்ப பி வந்தா என்னங்க பண்ணலாம் அப்படினு நீங்க கேப்பீங்க இப்போ பாருங்க வீ வந்துச்சுனா வீ ரைட் அப்படினா நாங்கள் எழுதுகிறோம் இதே வீ டு நாட் ரைட் அப்படினா நாங்கள் எழுத மாட்டோம் அப்படினு சொன்னங்களா இதே பாசிட்டிவ் இன்டராக்டிவ் வந்தா என்ன வருமா டு வீ ரைட் என்ன டு வீ ரைட் அப்படினு சொல்லுவோம் அப்படினா என்னது நாங்கள் எழுதுகிறோமா அப்படினு சொல்லுவோம் இதே டு வீ நாட் ரைட் அப்படினா என்னது நாங்கள் எழுத மாட்டோமா அப்போ பாருங்க அப்ப யூ ரைட் அப்படினா நீ எழுதுகிறாய் அல்லது நீங்கள் எழுதுகிறீர்கள் இதே இதுக்கு என்ன வரும் நெகட்டிவ் யூ டு நாட் ரைட் அல்லது யூ டோன்ட் ரைட் னு சொல்றோம் இல்லீங்களா அப்ப என்ன வரும் நீ எழுத மாட்டாய் அல்லது நீ எழுத மாட்டாயா சரி நீ எழுத மாட்டாய் அல்லது நீங்கள் எழுத மாட்டீர்களா னு சொல்றோம் எப்படி சொல்றோம் நீ எழுத மாட்டாய் அல்லது நீங்கள் எழுத மாட்டீர்கள் னு சொல்லாம சொல்லுவோம் அடுத்து டு யூ ரைட் அப்படினா நீ எழுதுகிறாயா அல்லது நீங்கள் எழுதுகிறீர்களா னு சொல்றோம் இந்த நான் டு யூ நாட் ரைட் அப்படினா நீ எழுத மாட்டாயா அல்லது நீங்கள் எழுத மாட்டீர்களா னு சொல்லி நாம கேட்கலாம் இதே தே வந்துனா தே ரைட் அவர்கள் எழுதுகிறார்கள் தே டோன்ட் ரைட் அவர்கள் எழுத மாட்டார்கள் டு தே ரைட் அவர்கள் எழுதுகிறார்களா டு தே நாட் ரைட் அவர்கள் எழுத மாட்டார்களா அடுத்து நல்லா கவனிச்சுங்க இதுக்கு முன்னாடி என்ன போட்டோம் verb அப்படியே போட்டோம் அதாவது என்ன பண்ணோம் விரிக்கும் போதும் do plus verb வெச்சோம் அப்புறம் verb போடும் போதும் நம்ம அப்படியே போட்டோம் ஆனா he seat வந்து என்ன சொல்லிருக்கான verb ஓட yes ஓ yes கண்டிப்பா சேரணும்னு சொல்லி gender indicative நம்ம சொல்லிருப்போம் அதே தான் இங்க பாருங்க he seat வந்து என்ன போட்டோம் நம்ம verb ஓட yes ஓ yes ஓ சேரணும்னு சொன்னோமா அப்ப என்ன வரும் he writes அவன் எழுதுகிறான் புரியுதுங்களா அப்ப என்ன வரும் இதுக்கு நெகட்டிவ் நார்மா இந்த ரைட்ஸ் எடுத்து பிரிச்சோம் அப்ப என்ன பேர் யூஸ் எப்படி பிரிச்சிருக்கேன் நல்லா பாருங்க மெயினோ கூட எஸ் ஓ இல்ல எஸ் ஓ சேர்ந்து வந்துச்சு அப்பனா இது பேர் சொல்லிருக்கேன் டஸ் பிளஸ் மெயினோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொன்னங்களா சோ அப்ப என்ன வரும் நமக்கு டஸ் ஹி ரைட் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் புரியுங்களா டஸ் ஹி ரைட் அப்படினா அவர் எழுதுகிறானா அப்படி சொல்லி சொல்லுவாங்களா அதே இது பாருங்க இதுக்கு நெகட்டிவ் நார்மா அதாவது டஸ் ஹி நாட் ரைட் அப்படினா அவன் எழுத மாட்டானா புரியுதுங்களா அவன் எழுத மாட்டானா அப்படி சொல்லணும் இதே சி வந்துனாலும் சி ரைட்ஸ் அவர் எழுதுகிறார் புரியுதுங்களா இதே அவள் எழுத மாட்டாள் அப்படினா சொல்லுவோம்
she does not write அப்படினு சொல்லுவோம் இதே இது பார்த்தோம்னா இதுக்கு இன்டராக்டிவ் என்ன வருமா does she write அவள் எழுதுகிறாளா அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா இதே அவள் எழுத மாட்டாளா அப்படிங்கறத நம்ம does she not write அப்படினு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இட்டுக்கும் it writes அப்படினா அது எழுதுகிறது it does not write அப்படினா அது எழுத மாட்டாது இதே மாதிரி பார்த்தோம்னா does it write அப்படினா அது எழுதுகிறதா அப்படினு சொல்றோம் does it not write அப்படினா அது எழுதாதா அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம் இதே மாதிரி தான் go வந்தாலும் எழுதலாம் இல்ல eat வந்தாலும் எழுதலாம் இல்ல pay வந்தாலும் எழுதலாம் எது வந்தாலும் எந்த verb வேணாலும் verb ஓட மீனிங் மட்டும் தெரிஞ்சது அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு present situation-ல நம்ம approach பண்ணனும் present situation-ல sentence வச்சு ஒரு approach பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணிரணும் அந்த verb மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம இந்த structure மூலமா என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் புரியுதுங்களா I hope this video will be helpful to update your English communication do you have any clarification you should ask me in the comment section I will explain for you later video thank you for watching guys